Welcome to our channel Clear Cut Concepts. Okay, நம்ம இந்த வீடியோல EVS ஓட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம EVS ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா நீங்க அத முதல்ல பார்த்துட்டு வாங்க. இது செகண்ட் ஒன் வந்து அதோட கண்டினியூஷன் தான். இது வந்து எப்படினா என்னோட நான் प्रिपरेशनக்கு யூஸ் பண்ண நோட்ஸ் தான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். இது கண்டிப்பா 100% உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஏனா புக்ல வந்து லெந்தி ஸ்டோரிஸா கொடுத்திருப்பாங்க. நம்பர் ஆஃப் பேजेस ಜಾஸ்தியா இருக்கும். அத நம்ம ரிடூஸ் பண்ணி தேவையானத மட்டும் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நோட் பண்ணியிருக்கேன். அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 கண்டிப்பா பாருங்க. உங்களால 25 and above ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் வித் சைக்காலஜி. ஏன்னா சைக்காலஜி क्वेश्चंस எல்லாத்துலயுமே இருக்கும். சிடிபி ஒரு தடவை நீங்க சிடிபில கிளியரா இருந்தீங்க அப்படினா சிடிபி रिलेटेड 5 6 क्वेश्चंस எல்லாத்துலயுமே இருக்கும். ஈவிஎஸ் மேத் இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்துலயுமே இருக்கும். அதனால 5 5 क्वेश्चन வந்து அதனால சிடிபியை வந்து பெஸ்ட்டா வச்சுக்கோங்க. உங்களோட சிடிபி பெஸ்ட்டா இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ளஸ் நம்ம வீடியோவை பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஹெல்ப்பாக இருக்கட்டும். வாங்க நம்ம இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இருக்க ஐக்கானையும் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துக்கலாம். மேத் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஈவிஎஸோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேர்ட்ஸோட டிஸ்கஷன். ஓகே, ஸோ இதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிலேட்டட் டு பறவைகளை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் இது பறவை கொடுத்துருக்காங்க எடுத்துருக்கோம் நம்ம. ஐஸ் ஆன் எய்தர் சைடு ஆஃப் த பேர்ட்ஸ். இந்த எய்தர் சைடு ரெண்டு சைடும் இருக்கும், அதுக்கு கார்னரில் இருக்கும், சென்டரில் இருக்காது. எய்தர் சைடு ஆஃப் த பேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா அது டூ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டாக அதால் அட் அ டைமில் அதால் பார்க்க முடியும். இயர்ஸ் வந்து சின்ன ஓட்டை மாதிரி ஹோலாக தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டு ஹெட்டு ஸ்ட்ரைட்டாக தான் ஹெட் அது பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஐஸ் இருக்கு இல்லையா, இப்படி பார்க்கணும் அப்படின்னா சேம் ஆப்ஜெக்டை பார்க்குற காலத்தில் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை அதால் பார்க்க முடியும். ஐஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதனால தான் அது ஹெட்டை மூவ் பண்ணிகிட்டே போகும். அது மூவ் ஆகும்போது ஹெட்டை ரொட்டேட் பண்ணிகிட்டே மூவ் ஆகும். ஏன்னா ஐஸு ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால அதால் எல்லா ஆப்ஜெக்ட்டும் பார்க்க முடியாது. பார்க்கணும் அப்படின்னா அது ஐஸை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே போகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கைட்ஸ் ஈகிள்ஸ் வல்ச்சர்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, கைட்ஸ் ஈகிள்ஸ் வல்ச்சர்ஸ் இதெல்லாம் எப்படி பார்க்கும் அப்படின்னா ஃபோர் டைம்ஸ் ஜாஸ்தியாக நம்மளோட அவங்களால நம்மளை விட ஃபோர் டைம்ஸ் ஜாஸ்தியாக பார்க்க முடியும் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம 2 மீட்டர் பார்க்குறோம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா அவங்களால 8 மீட்டர் வரைக்கும் பார்க்க முடியும். ஓகே, அது ஒரு பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு அனிமல்ஸ் கேனாட் சி மெனி கலர்ஸ். எல்லா கலர்ஸையும் அவங்களால பார்க்க முடியாது. அதில் ரெண்டு டைப் ஆஃப் அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட்டில் முழிச்சிருக்கும் இல்லையா ஆவுல் அந்த இதெல்லாம் அது பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் டிவின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நைட்டில் முழிச்சிருக்க அனிமல்ஸுக்கு கலர்ஸ் தெரியாது. ஓகே, டேயில் முழிச்சிருக்க அனிமல்ஸுக்கு கொஞ்சம் கலர்ஸ் தெரியாது, எல்லா கலரும் தெரியும், சம் கலர்ஸ் தெரியாது அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்னேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டெஃப் காது கேட்காது, ஒன்லி வைப்ரேஷனில் தான் அது வந்து அதோட மூமெண்ட்டு இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸ் வந்து சவுண்ட் எழுப்பும், அதோட டேஞ்சர் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்போது அதோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சவுண்டை எழுப்பும். லங்கூர் டைகர் லெப்பர்ட்லாம் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் எழுப்பும். அதை அவங்களுக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ்னு வச்சுக்கலாம், அதை வந்து அவங்க அது மூலமாக புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே, ஏ டேஞ்சராக இருக்குங்களா ஹாப்பினஸ்ஸாக எல்லாமே அவங்களால புரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, அனிமல்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. எர்த்து குயக்கு ஸ்ட்ரோம் புயல் எர்த்து குயக்கெலாம் வரும்போது அவங்களால முன்கூட்டியே எச்சரிக்கை சவுண்டை எழுப்புவாங்க. அப்போ அதான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிசம்பர் 2004 எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்மஸ் டைமில் சுனாமி வந்துச்சு. அந்த சுனாமி வந்து அந்தமான் ஐலாண்டு இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் சேவ் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த அனிமல்ஸோட பிஹேவியரை வச்சு அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிட்டாங்க. மூவ் ஆகும்போது அவங்க சேவ் செய்யப்பட்டாங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரலை, மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அவங்களுக்கு வரலை. அது வந்து டிசம்பர் 2009 சுனாமி இன்சிடெண்ட்டை அங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிளாக. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த அனிமல் கொடுத்துருக்காங்க ஸ்லோத். இது வந்து ஸ்லோத் கொடுத்துருக்காங்க. ஸ்லோத் வந்து ஸ்லோத்துன்றது தமிழில் வந்து சோம்பல் பறவை அப்படின்ருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கிறக்காக மட்டும்தான் எழுதுகிறோம், ஏன்னா நம்மளுக்கு இது யூஸ் ஆகுறது இல்லை. இங்கிலீஷில் மட்டும்தான் நம்ம படிக்க வேண்டியது கட்டாயம். ஸ்லோத் இருக்குது.
இப்போ இதை பற்றின டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 17 hours இதோட ஸ்லீப்பிங் டைம். இப்போ அது அவங்க 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 7 hours ஸ்லீப்பிங் டைம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம எடுத்தோடனே டிக் பண்ணிடக்கூடாது. 17 hours தான் இதோட ஸ்லீப்பிங் டைம். அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான், அதனால் மைனூட்டாக நோட் பண்ணி படிக்கணும். அதாவது 17 hours ஸ்லீப்பிங் டைம் இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து எப்படி இருக்கும் அந்த இருக்குல்லையே, அது பார்க்குறதுக்கு இந்த பியர் மாதிரியே இருக்கும், கரடி மாதிரியே தான் இருக்கும். அப்சைட் டவுன் தலையில் தொங்கிட்டே இருக்கும். இது என்னன்னா சேம் ட்ரீயில் தான் சாப்பிட்டுட்ருக்கும். அதோடய லைஃப் ஸ்பேன் வந்து 40 இயர்ஸு. அப்போ 8 ட்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சேம் ட்ரீனா ஒரு ட்ரீயில் பர்டிகுலராக இருக்கும். 8 ட்ரீஸ்னால் என்ன அர்த்தம், 5 வருஷம் ஒரு ட்ரீயில் அது ஸ்டே பண்ணும். 5 இயர்ஸ், ஏன்னா மொத்தம் 8 ட்ரீ, அதோடய லைஃப் ஸ்பேனில் 8 ட்ரீ ஸ்பெண்ட் பண்ணுது. 40 ஹவர்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா 5 இயர்ஸ் ஒரு ட்ரீயில் இருக்கும். அதிலே தான் சாப்பிட்டுட்டு அங்கே தான் இருக்கும், அப்சைடாக தொங்கிட்டு தான் இருக்கும், தலைகீழாக தொங்கிட்டுருக்கும். ஒன்ஸ் அ வீக்கு கீழே வந்துட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு திரும்ப அது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதோட ட்ரீக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் டைம் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பில் ஸ்லீப்பிங் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ லிசார்டு எப்படி ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னா டோட்டல் சீசனே ரெஸ்ட் எடுக்கும். ஒன் சீசன் ஃபுல்லாக இருக்காது, அது வந்து சம்மரில் மட்டும்தான் வெளியே வரும். டோட்டல் சீசனும் நம்ம லிசார்ட் பள்ளியை பார்க்க முடியாது, ஏன்னா அது கம்ப்ளீட் ரெஸ்டில் இருக்கும். கவ் எவ்வளோ டைம்னா 4 hours ஸ்லீப்பிங் ஹவர்ஸ். பைத்தான் வந்து 18 hours. அப்போ டோட்டல் 24 hours 18 hours 3/4 டைம் அது தூங்கிட்டுருக்கும். 1/4 மட்டும்தான் மிழிச்சிருக்கும். அப்போ அதனால தான் என்னது, பைத்தன் வந்து டேஞ்சரான அனிமல். ஓகே, 1/4 டைமே எனஃப் அதோட முழிச்சிருக்கிறதுக்கு. ஜிராஃபி வந்து தூங்காது, மேக்ஸிமம் ஒன்லி 2 hours தான். கேட் வந்து 12 hours, ஹாஃப் ஆஃப் த டே தூங்கிடும், ஹாஃப் டே அது தூங்கிடும். அதே மாதிரி டாக் அப்படின்னா டாக் வந்து 14 hours தூங்கிட்டே இருக்கும். இதுதான் அதனுடைய ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு. அதுக்கடுத்து டைகரை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டைகர் என்னது அப்படின்னா, டைகர் வந்து 6 times பெட்டர், 6 மடங்கு அதால் நம்மளை விட நைட் டைமில் ஜாஸ்தியாக 6 times பெட்டர் அதால் பார்க்க முடியும். விஸ்கர்ஸ், இந்த மூச்சு இல்லையா விஸ்கர்ஸ் அப்படின்னா அந்த மீஸ் அது இருக்கு இல்லையா, இதுதான் விஸ்கர்ஸ் டைகரோடது. விஸ்கர்ஸ் வந்து சென்சிட்டிவாக இருக்கும், சென்சிட்டிவ்னால் ரொம்ப ஷார்ப்பாக, அதாவது வைப்ரேஷன் இந்த ஏர் கூட அதால் விஸ்கர்ஸ் வந்து, இது வந்து மோப்ப சக்தி சொல்லுவாங்க, மோப்ப சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் அதால் மைனூட்டாக ஒரு சின்ன ஏரில் இருக்க வைப்ரேஷனை கூட அதால் உணர முடியும். அது டார்க்கில் போகும், ப்ரே பண்ணும், இந்த ப்ரே வந்து வேட்டையாடும். சென்ஸ் ஆஃப் ஹியரிங் ஜாஸ்தி இதுக்கு, ஏன்னா லீவ்ஸ் ஆடுறதை கூட அதால் கண்டுபிடிச்சிரும். இயர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ், அதாவது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் சவுண்டு அதால் எழுப்பும், டிஃப்ரெண்ட் சவுண்டு எழுப்பும். அது வந்து ஆங்க்ரி, அதோட டைகரஸ், அதாவது கேர்ள்ஸ் டைகரை இன்வைட் பண்ணணும் அப்படின்னா அதால் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ரோர்ஸ், நோரல், இதெல்லாமே 3 கிலோமீட்டர் வரைக்கும், அதால் 3 கிலோமீட்டர் அவே இப்போ ஒரு இடத்துல வந்து சவுண்டு எழுப்புச்சுன்னா 3 கிலோமீட்டர் வரைக்கும் அதால் பாஸ் பண்ண முடியும் அந்த சவுண்டு. நெக்ஸ்ட்டு டேஞ்சர் டு அனிமல், அனிமல்ஸுக்கு என்னென்னலாம் டேஞ்சராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அனிமல்ஸை கொல்கிறாங்க, எதுக்காக அதை கொலை செய்யப்படுது அனிமல்ஸுனா, எலிஃபெண்ட் இது மேட்சிங்கில் கொடுப்பாங்க, எலிஃபெண்ட் வந்து டஸ்க், அதனோட தும்பிக்கைக்காக கொலை செய்யப்படுது. ரெனோசஸ் ஹார்ன், கொம்புக்காக கொலை செய்யப்படுது. டைகர் அண்டு குரோக்கடைல், ஸ்னேக்ஸ், இது எல்லாமே ஸ்கின், ஸ்கின்னுக்காக அது இது பண்ணுது. மஸ்க் டீர் அப்படின்னா சென்ட், கஸ்தூரி மான் இருக்கு இல்லையா அது சென்டுக்காக கொலை செய்யப்படுது. ஓகே, இப்போ இதெல்லாம் தான் அதோட ரீசன். இப்போ எந்தெந்த அனிமல்ஸு எதுக்காக கொலை செய்யப்படுன்றது மேட்சிங்கில் கூட வரலாம். டைகரு, குரோக்கடைல், ஸ்னேக்ஸு, ஸ்கின்னு, மஸ்க் டீர் வந்து சென்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டட் பை அவர் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டில் நேஷ்னல் பார்க்கெலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தனியான நேஷ்னல் பார்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஒன்று வந்து ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க், அது உத்தரகாண்டில் இருக்குது. ஓகே, ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஜிம் ஆனால் உத்தரகாண்ட். ஓகே, உத்தரகாண்ட், உத்தரகாண்ட் ஜிம் நேஷ்னல் பார்க் வந்து உத்தரகாண்டில் இருக்குது. கானா, பரத்பூர் டிஸ்ட்ரிக்டில் ராஜஸ்தானில் இருக்குது. இதுதான் ஜிபிஆர், எம்ஜிஆர் மாதிரி ஜிபிஆர், கானா, பரத்பூர், ராஜஸ்தான், பரத்பூர் டிஸ்ட்ரிக்டில் ராஜஸ்தானில் இருக்குது. ஓகே, அவங்க தீம் என்னது அப்படின்னா, நோபடி ஹண்ட் ஆர் டெஸ்ட்ராய் த
அனிமல்ஸ் அதான் அவங்களுடைய தீம். ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டாபிக் வந்தோன்னா சில்ட்ரன்ஸ் பஞ்சாயத்து அப்படின்னு ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அது பீமா சிங் அப்படின்ற பேருன்னு சொல்லிப்பாங்க. சாரி, பீமா சங், சங் தமிழில் சங்கம்னு சொல்லுவோம், இங்கே வந்து சங்குன்னு எழுதியிருக்காங்க. ஓகே, அதான் இங்கிலீஷில் பீமா சிங்னு சொல்லுவாங்க. அதோட இன்னொரு பேர் சைல்டு பஞ்சாயத்து, சில்ட்ரனோட பஞ்சாயத்து. அது எங்கே அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்கன்னா ஹில்குடி, ஹில்குடின்ற பிளேஸை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேனியன் ட்ரீனா நம்மளுக்கு தெரியும், ஆலமரம். அது ரூட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்னு, பிரான்ச்சஸ் ஹேங்கிங் பிரான்ச்சஸ் வந்து ரூட்ஸாக தொங்கிட்டுருக்கோம். டெசர்ட் ஓக் எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அதோட இது இருந்தா இருக்கு இல்லையா, இதுதான் டெசர்ட் ஓக். இதோட சிறப்பு என்னென்னா, இது வந்து டீப், ரொம்ப ஆழம் வரைக்கும் போய் டில் ரீச் த வாட்டர், வாட்டர் எங்கே இருக்குதோ அங்கேருந்து அதால் எடுத்துகிட்டு வர முடியும். எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், ட்ரங்கில், ட்ரங்கில் ஸ்டெம்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, பிஹு வந்து அஸ்ஸாமில் கொண்டாடுறாங்க. ஒகேஷன் ஆஃப் நியூ ரைஸ் கிராப், அதான் நம்மளுடைய தைப்பொங்கல். நம்மளும் அதனால தான் பொங்கல் கொண்டாடுறோம், நியூ ரைஸ் கிராப், புது நெல் வரவில் கொண்டாடுவோம். அதே தான் அஸ்ஸாமில் பிஹுன்னு சொல்லுவாங்க, பிஹு. ஸோ அஸ்ஸாமில் பிஹுன்னு சொல்லுவாங்க, சேம் ரீசன் அதே தான். அப்போ மகா பிஹு என்னைக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னா 14-15. ஓகே, ஸோ இந்த மாக், மாகுன்றுவாங்க, சாரி மகானே மாகு. இப்போ மாகுன்றது வந்து அவங்களுடைய மந்த்து, காலண்டரில் ஃபஸ்ட்டு மந்த்து. இப்போ நம்மளுக்கு இருக்கு இல்லையா தைப்பொங்கல், நம்ம இது மந்த்தை தான் மென்ஷன் பண்ணுறோம். அதே போல் அவங்க வந்து மாகு பிஹு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி ரெப்ரசன்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேலாகர் அப்படின்றது பேம்பூ ட்ரீ, மூங்கில்னால் செய்கிற வீடு, கர்னா வீடு. இது ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க, சின்ன ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அதையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன், பேம்புனால் செய்கிற வீடு. ஓகே, இப்போ ஆந்திரப்பிரதேசத்தில் முக்தாபூர் வில்லேஜு, அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா போச்சம்பள்ளி, போச்சம்பள்ளி சாரீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது எங்கன்னா முக்தாபூரில். அங்கே ரெண்டு டைப் ஆஃப் சாரீஸ் கிடைக்குது, ஒன்று போச்சம்பள்ளி, ரெண்டு கலம்காரி, இந்த ரெண்டும் கிடைக்குது. அங்கே வேறு என்னதெல்லாம்னா சிடிஐன்னு வச்சுக்கணும், வேறு என்னெல்லாம் அங்கே ஸ்பெஷல் அப்படின்னா கார்பெட் ஸ்பெஷல், டாய் மேக்கிங் ஸ்பெஷல், இத்தர் பெர்ஃப்யூம் அங்கே பண்ணுவாங்க. இதெல்லாமே அந்த ப்ரொடக்ஷன் அந்த வில்லேஜில் இருக்குது, முக்தாபூர் வில்லேஜ் ரொம்ப ஃபேமஸ் ஏபியில், ஆந்திரப்பிரதேஷில். அப்போ சிடிஐ அப்படின்னா இது வந்து கார்பெட் மேக்கிங், டாய் மேக்கிங், இத்தர் பெர்ஃப்யூம் மேக் பண்ணுறது அந்த ஊர் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அபுதாபி எங்கே இருக்குது அப்படின்னா யுஏஇக்கு அண்டரில் இருக்குது, யுனைடட் அரப் எமிரேட்ஸுக்கு கீழே இருக்குது, யுனைடட் அரப் எமிரேட்ஸுக்கு கீழே இருக்குது. ஓகே, இங்கே என்ன கரன்சி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா திர்காம் கரன்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து அரேபிக் லாங்குவேஜ், லாங்குவேஜ் வந்து அரேபிக். அங்கே வந்து பெட்ரோல் சீப்பராக கிடைக்கும், இதை விட வாட்டரை விட பெட்ரோல் சீப்பர் தென் வாட்டர். ஓகே, அங்கே வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னா அது ட்ரை ஏரியா இல்லையா, டேட்ஸு பால்ம்ஸ் இதெல்லாம் கிடைக்கும், ஏன்னா டெசர்ட் ஏரியான்றதுனால. வேறு என்னென்ன ஸ்பெஷலான ஊரில் என்னென்ன கிடைக்குன்றது கொடுத்துருக்காங்க, குளு, குளு மணாலி நம்ம மேலே பார்த்துருப்போம், நார்த் சைடில் ஜம்மு சைடில் குளு அப்படின்னா அங்கே ஷால்ஸ் கிடைக்கும். மதுமானி பெயிண்டிங் பார்த்தோம் பீகார், அஸ்ஸாம் சில்க்ஸு, காஷ்மீரில் எம்ப்ராய்டரி. ஓகே, இதான் மதுபானிங் பெயிண்டிங்கு. இதில் அனிமல்ஸும் இருக்கும், இப்போ ஹியூமன் பீயிங்ஸும் வரைஞ்சிருப்பாங்க, அனிமல்ஸும் இருக்குது, ஹியூமன் பீயிங்ஸு, பேட்ஸ் எல்லாமே இன்க்ளூடட். கேரளாவில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னா கோகோனட், பனானாஸ், ஜாக் ஃப்ரூட், பப்பாயா, பீட்டல் நட், இதெல்லாம். அதே மாதிரி வாசனை திரவியங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, காடமன், ஏலக்காய், பிளாக் பெப்பர், அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதனால் கரம் மசாலா அங்கே ஃபேமஸ்ஸு, இந்த க்ளவ், ஏலக்காய், ஜிஞ்சர், சின்னன்ட்ரி, இது எல்லாமே வந்து கேரளா, இது எல்லாமே ரிலேட்டட் டு கேரளா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு லெஃப்டினன்ட் கமாண்டர் நேம் கொடுத்துருப்பாங்க ஸ்டோரி, அவங்கள பற்றி இவங்க தான் அந்த லெஃப்டினன்ட் கமாண்டர், லெஃப்டினன்ட் கமாண்டர் வாகிதா பிரிசம், அவங்க நேம் வந்து வாகிதா பிரிசம். இவங்க வந்து நேவி டாக்டர், ஆர்மி டாக்டர் கிடையாது, நேவி டாக்டர். இவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் டு லீட் த பேரட் பரேடில், ஃபஸ்ட்டு உமன் இவங்க தான் எடுத்துகிட்டு போனது லீட் பண்ணி. இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னா தானாமண்டி, ரஜோரி டிஸ்ட்ரிக், ஜேஎன்கே, ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்போ பரேடில் 36 மெம்பர்ஸ் இருப்பாங்க, நான் அவங்க எடுத்துகிட்டு போன பரேடில் 36 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இதெல்லாம் அவங்கள பற்றின டீட்டெயில். இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது சரி எது தவறுன்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாமே அவங்க ஃப்ரெண்ட் டீட்டெயில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, அவங்க பேர், அவங்க நேவி டாக்டர், ஃபஸ்ட்டு உமன்,
பிறந்த ஊர் வந்து தானாமண்டி. அந்த அது ரஜோரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில். அவங்க எடுத்துகிட்டு போன பேரண்ட் வந்து 36 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திபெத்தியன், பூத்தி லாங்குவேஜ். திபெத்தில் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கன்னா, இது வந்து பூத்தி லாங்குவேஜ். ஓகே, அதுக்கு ரிலேட்டடாக லடாக்னு எழுதியிருக்காங்க. ஓகே, லடாக்கில் வந்து மதர்னா என்ன சொல்லுவோம், ஃபாதர்னா என்ன சொல்லணும்னு கொடுத்துருக்காங்க. அம்மா லே, ஸோ நம்ம சொல்கிற சேம் வேர்டு தான், லே ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அம்மா அப்பா போடுவோம், அங்கே அப்பா பா பிஏ அப்பா லே, இது வந்து ஃபாதரை மென்ஷன் பண்ணும். ஓகே, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஆன்ஸ் எல்லாம் லீவ் சம் ஸ்மெல், அதை வச்சு தான் அந்த ஆன்ஸ் ஒன் பை ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, சில்க் வார்ம், அந்த வார்ம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டுப்புழு, அது கூட ஸ்மெல்லை வச்சு தான் அதோட ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் மஸ்கிட்டோஸ்னு பார்த்தோம்னா, மஸ்கிட்டோஸும் நம்மளுடைய பாடி ஸ்மெல்லை வச்சு தான் நம்மளை கடிக்கும். அந்த சோல் கீழே அந்த பாதத்தில் இருக்கிறது, அந்த பாடியோட ஹீட்டு ரெண்டு தான் அதை பொறுத்து தான், ஸ்மெல் அண்டு பாடி ஹீட், அதை வச்சு தான் மஸ்கிட்டோஸ் நம்மளை பைட் பண்ணும். ஓகே, டாக் வந்து மார்க் தேர் ஓன் ஏரியா பை தேர் யூரின் அண்டு போட்டி. ஸோ யூரின் அந்த ஏரியா, அது டாக் வந்து இதோட ஏரியாவை அரேஞ்ச் பண்ணிடுச்சு. இதனோடய ஏரியா அப்படின்னா, இதில் அதோட யூரினை போய் வச்சுருக்கோம், அதை வச்சு இன்னொரு டாக் அரைஞ்சிக்கிறோம், இது வேறு டாகோட ஏரியா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் அவங்க அவங்களுடைய ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, ஜெகதாம்பா தேவி அவங்களோட ஸ்டோரி. அவங்க வந்து சித்தாப்பூர் வில்லேஜ், அதில் வசிக்கிறவங்க. மதுபாணி பெயிண்டிங்னாலே நம்ம போயிடணும் பீகார். ஸோ எந்த இயரில் நடந்ததாக கொடுத்துருக்காங்க, 1975. ஓகே, அது சின்ன ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, வாட்டர் கன்சர்வேஷனை பற்றி, ப்ரமோட்டிங் அஃபோர்டேஷன், அந்த காடுகள் அழித்தலை பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அது, அந்த லெசன் எதை ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னா, ப்ரமோட்டிங் அஃபோர்டேஷன், காடு அழிக்கிறத வந்து தடுக்கணும், என்கரேஜிங் ஜுடிஷியஸாக இருக்கணும், யூஸ் ஆஃப் வாட்டர், கீப்பிங் ரிசோர்ஸஸ் சேஃப் ஃப்ரம் பொல்யூஷன், பொல்யூஷன்லேருந்து பாதுகாத்துக்கிறது எப்படி, ரிசோர்ஸ்லாம் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சீடு வந்து டைனியாக இருக்கும், சின்னது பிக் ட்ரீ வரைக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இனிஷியேட்டிவ் ஐடியாஸ், இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓன் திங்கிங், அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆக்டிவிட்டி மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க ஐடியா எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த லெசனோட பாயிண்ட்டு. ஓகே, இவிஎஸ் ப்ரைமரி லெவலில் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா, நாட் ரிமெம்பரிங், ரிமெம்பரிங் இருக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே பார்த்தோம், ப்ரைமரி லெவலில் வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பை தேர் ஓன் லேர்னிங், ஓன் லேர்னிங் பை யூஸிங் ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டி த்ரூ லேர்ன் பண்ணணும், லேர்னிங் பை டூயிங். ஸோ ரூட் லேர்னிங்னு கொடுத்துருந்தாங்கன்னா கேன்சல், ரூட் லேர்னிங் மனப்படம் பண்ணுறது, புரியாமல் மனப்படம் பண்ணுறது கூடாது, ரிமெம்பரிங் வரப்படக்கூடாது, மெமரைஸ் வரக்கூடாது, இதெல்லாம் அந்த வேர்ட்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எக்ஸ்ப்ளோர் தம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேர்டு, ஆர் டீச்சர் இஸ் அ ஃபெசிலிட்டேட்டர் ஆர் கைடர் அப்படின்றதான் கரெக்டான வேர்டு. நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணணும், கைடு பண்ணணும் அவங்கள கரெக்டான ஸ்டடிஸ் இது பண்ணுறதுக்கு. நம்ம வந்து லெக்சரர் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது, அது கேன்சல், லெக்சரர் மெத்தடும் வரக்கூடாது. ஓகே, இப்போ சாபுதானா அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க, இது ஹிந்தி வேர்டு. சாபுதானா அப்படின்றது ஜவ்வரிசி. ஓகே, இந்த ஜவ்வரிசி சீடு கிடையாது, இது வந்து சாகோ அப்படின்றது வந்து இந்த கிழங்குலேருந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த கிழங்கு அப்படின்றது வந்து மரக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிழங்குலேருந்து சாபுதானா கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ, ஒர்க் ஷீட்டு, மெட்டீரியல், இதெல்லாம் ஒரே இதில் ஒரு ஃபோல்டரில் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கூலில் கொடுக்குற சிஸ்டம்மே இதுதான், போர்ட்ஃபோலியோ அப்படின்றது அவங்களுடைய ஓன் ஆக்டிவிட்டி, எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்றது அதுக்கு ரிலேட்டடாக மார்க்ஸ் கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ரிப்பீட் அஸ்ஸாம்னா பிஹு. ட்ரை ஜார், போன வீடியோவில் பார்த்தோம், ட்ரை ஜார் வந்து மாய்ச்சரைஸ் கம்ப்ளீட்லி, ஈரம் இல்லாமல் பதப்படுத்துவாங்க. அந்த பிக்கிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக மாய்ச்சரைஸ் இல்லாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சேட்டலைட், சேட்டலைட்டில் டைட்டன் சேட்டலைட் இருக்குது, எந்த இதில் இருக்குது, சேட்ரானில், சனிக்கோளில் சேட்ரான் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சனிக்கோளில் சேட்ரானில் சேட்டலைட் பேர் வந்து டைட்டான், இது டி ஞாபகம் வச்சுக்கலாம், டைட்டான். ஓகே, அல்ட்ரா வயலட் ரேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கும், ஸ்ட்ராட்டோஸ்பியர். இப்போ நாலு ஸ்பியர்ஸ் இருக்குது, என்னென்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து ட்ரோபோஸ்பியர்,
டீலேருந்து ஸ்டார்ட் ஆகும் வச்சுக்கணும். ட்ரோபோஸ்பியர், நம்மளுடைய சுற்றி இருக்கிறது வந்து ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், இந்த நாலு தான் வரிசை. இப்போ கீழேருந்து ட்ரோபோஸ்பியர், நம்ம இருக்கிறது வந்து ட்ரோபோஸ்பியர் தான். இதுக்கு அடுத்த லேயர் ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், இந்த மாதிரி நாலு லேயராக பிரிச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கர்ணம் மல்லேஸ்வரியை பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் கர்ணம் மல்லேஸ்வரி. இவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க? ஆந்திரப்பிரதேஷ், ஆந்திரப்பிரதேஷ். இவங்களுடைய ஃபாதர் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள். இவங்க வெயிட் லிஃப்டிங்கில் மேக்ஸிமம் பண்ணது 130 kg. இப்போ எக்ஸாம்பிள் 120 kg கொடுத்துருப்பாங்க, இது வந்து ராங், 130 kg, 30. ஸோ எப்போ இவங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 12 இயர்ஸாக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 29 இன்டர்நேஷ்னல் மெடல் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு 4 sisters, இவங்க மொத்தம் 4 sisters, வீட்டில் 4 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மதுபானிங் பெயிண்டிங்கை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபூல் காட்டு, கிராமிய கலை, டிஸ்ட்ரிக்ட் வந்து பீகாரில் இருக்குது. இதில் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பவுடர் ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பாருங்கள் தான் அரிசி மாவை யூஸ் பண்ணி அந்த கலர் மிக்ஸ் பண்ணுவாங்க. இண்டிகோ ப்ளூ கலர் யூஸ் பண்ணுவாங்க. டர்மரிக் ஹல்திக்காக, ஹல்தி அப்படின்றது ஹிந்தி வேர்டு, மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கலர்ஸ் ஃப்ரம் ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ், அதுலேருந்துலாம் அந்த டை கலர்ஸ் எடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து படத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஹியூமன் பீயிங் இருப்பாங்க, அனிமல்ஸு, ட்ரீஸு, ஃப்ளவர்ஸு எல்லாமே இருக்கும். அப்புறம் ஃபிஷ், அதாவது எல்லா டைப் ஆஃப் ஃபிகர்ஸும் அதில் இருக்கும். பர்டிகுலராக இது மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர் வேலி உத்தரகாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிக்சர் வந்து ஃப்ளவர் வேலி உத்தரகாண்ட், யூகே கிடையாது, உத்தரகாண்ட். யூகேனா ஃபாரின் கண்ட்ரி கிடையாது, இது நம்மகிட்ட இருக்க உத்தரகாண்ட் ஃப்ளவர் வேலி. ஓகே, ஃப்ளவர்ஸில் இங்கே என்னென்ன ஃப்ளவர்ஸ் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா மேரிகோல்டு, ஜினியா. டை க்ளோத்ஸ், இந்த டை க்ளோத்ஸுக்கு அந்த டை தயாரிக்கிறாங்க இல்லையா கலரிங்கு, அது வந்து இங்கே ஃபேமஸ்ஸு. ஏன்னா ஃப்ளவர்ஸ் நிறையா இருக்கு இல்லையா, இதிலேருந்து கலர்ஸு தயாரிக்கிறாங்க. ஓகே, கண்ணாஜி இத்தர் பெர்ஃப்யூம் யூபியில் இருக்குது, இத்தர் பெர்ஃப்யூம் ஃபேக்ட்ரி யூபியில் இருக்குது, கண்ணாஜ் பிளேஸ் பேர். ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன நேமு, பெல்வானிக்கா கர்நாடகான்னு கொடுத்துருக்காங்க, ஜிப்லி பை போட்கா குஜராத்து, ஸ்டோரிஸ் அது ஒரு சின்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அதில் அவ்வளோ டீட்டெயில் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்தியன் ராபின், இந்தியன் ராபின் இருக்கு இல்லையா, இந்திய குயில், குயில்கள் இருக்கு இல்லையா, அந்த குயில் வந்து எக்ஸு எங்கே இடும் அப்படின்னா ஸ்டோன்ஸ் அலாங் த ரோடு சைட். சப்போஸ் இதான் ரோடு, ரெண்டு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்டோனுக்கு இடையில கேப் இருக்கும் இல்லையா, அங்கே போய் எக்ஸை லே பண்ணும், எக்ஸு போடும், அதுதான் அதனுடைய சிறப்பு. இந்தியனில் கோயல், இது வந்து எக்கோட க்ரோவோட நெஸ்ட்டில் போடும், காக்கா இருக்கு இல்லையா அதனோட கூட்டில் போய் போடும். ஓகே, பேட்ஸ் யூஸ் த நெஸ்ட்டு ஒன்லி லே ஃபார் எக்ஸ், எக்ஸு போடுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் அது வந்து வெளியேறும். இது நல்லமாடா டிஸ்ட்ரிக்ட் ஏபியில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்டு, நிறைய ஸ்டோரிஸாக இருக்கும், நம்ம தேவையான கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். த பேம்பு அண்ட் ரோப் பிரிட்ஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா அஸ்ஸாம். ஓகே, ட்ராலி எங்கே இருக்கும், லடாக். ஓகே, சிமெண்ட் பிரிட்ஜ் வந்து நார்மல் ஏரியா, வாட்டர்லேயும் சிமெண்ட் பிரிட்ஜ் இருக்கும். வல்லம் அப்படின்றது வந்து உட்டன் போட்டு கேரளாவில். வணக்கம் அப்படின்னா அது வந்து குஜராத்து, வல்லம் அப்படின்னா கேரளா. ஓகே, கேமல் காட்டு வந்து ராஜஸ்தான். இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் திங்ஸ், அதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் நோட் பண்ணியிருக்கோம். புல்லக் காட்ஸ் வந்து வில்லேஜ் இன் பிளெயின்ஸு. ஓகே, த பாத்ஸ் ஆர் ராக்கி அண்ட் அன்இவன் மவுண்டெயின், உத்தரகாண்ட் அப்ஸ் அண்ட் டவுனாக இருக்கும், இந்த மாதிரி ஈக்குவல் பிளெயின் ஏரியாவாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு பேட்ஸோட இயர்ஸ் ஃபெதர்ஸால் கவர் ஆகிருக்கும், பேட்ஸோட இயர்ஸ் வந்து உள்ளே இருக்கும், ஃபெதர்ஸால் கவர் ஆகிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லிசார்டும் அந்த மாதிரி தான், லிசார்ட் சேம் டைப் ஆஃப் குரோக்கடைல், குரோக்கடைலுக்கு வந்து இயர்ஸ் வந்து இந்த சைடில் தான் இருக்கும், ரெண்டு சைடும் இருக்கும். ஓகே, பேட்டர்ன்ஸ் வந்து ஹேர்ஸ் ஆன் தேர் ஸ்கின், இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா அதனுடைய ஹேரை பொறுத்து அதனுடைய டிசைன் இருக்கும். இப்போ ஜிராஃபி, டைகர் எல்லாத்துலேயுமே ஒரு பேட்டர்ன் இருக்கும், அதோடைய ஸ்கின்னை பொறுத்து ஹேரை பொறுத்து இருக்கும். ஓகே, வித்தவுட் ஹேர் ஹேர் இல்லைன்னா பேட்டர்னே கிடையாது. ஓகே,
இப்போ இயர்ஸ் வந்து அவுட் சைடு இருக்கு நம்மள மாதிரி அப்படின்னா கிவ் பெர்த் பெர்த் கொடுப்பாங்க டைரக்டாக நோ இயர்ஸ் அவுட் சைடு அப்படின்னா லேஸ் எக்ஸ் நோ இயர்ஸ் அவுட் சைடு அப்படின்னா எக் லே பண்ணும் ஓகே ஓல்டஸ்ட் ஃபீமேல் வந்து ஹெட்டாக இருப்பாங்க நோ ஃபீமேல் எலிமெண்ட் ஓல்டஸ்ட் ஃபீமேல் தான் ஹெட்டாக இருப்பாங்க மேல் எலமெண்ட் வந்து ஏஜ் நோ மேல் எலமெண்ட் ஏஜ் 14 அண்ட் 15 இதுக்கு முன்னாடி அவங்க வந்து வெளியேறிடுவாங்க இந்த கூட்டம் விட்டு இப்போ இந்த இதோட இருக்க ஹேர்டு அப்படின்னா அதோட கூட்டத்தில் வந்து ஒன்லி ஓல்டஸ்ட் ஃபீமேல் எலமெண்ட் எலஃபண்ட் ஓல்டஸ்ட் ஃபீமேல் எலஃபண்ட் இந்த ஸ்மால் எலஃபண்ட்லாம் இருக்கும் இதெல்லாம் கேர்ள்ஸு அண்ட் தென் யங் ஒன்ஸ் அப்படின்னா இதுவும் பாய்ஸும் இருப்பாங்க ஒன்லி டில் த ஏஜ் ஆஃப் 12 அண்ட் 13 14 15 ஆயிடுச்சுன்னா அவங்க தனியாக செப்பரேட்டாக போயிடுவாங்க ஏஜ் 14 15ல வெளியேறிடுவாங்க குரூப்பை விட்டு வெளியேறிடுவாங்க 13 இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த குரூப்பில் இருப்பாங்க யங் ஒன்ஸாக எவ்வளோ கேஜி சாப்பிடும் அப்படின்னா 100 கேஜி சாப்பிட்டுட்ருக்கும் அதுக்கடுத்து 2 to 4 hours ஒரு டேயில் தூங்கும் 2 to 4 hours எலிஃபண்ட் தூங்கும் மட் வந்து மட்னா அந்த ஈரத்தில் தான் தூங்கும் ஸ்கின் கூலாக இருக்கிறது ஓகே பிக் இயர்ஸ் இருக்கும் ஃபேன்ஸு அது ஃப்ளாப் பண்ணும் அப்படின்னா ஆட்டி ஆட்டி அதோடைய கூல் பண்ணிக்கிறோம் பாடியை ஓகே 10 to 15 எலமெண்ட்ஸ் இருக்கும் ஒரு குரூப்பில் எத்தனை பேர் இருப்பாங்க மேக்ஸிமம் 10 to 12 யங் ஒன்ஸ் இருப்பாங்க அதுக்கடுத்து கெஜிடி வில்லேஜ் கொடுத்துருக்காங்க அது ஜோத்பூர் ராஜஸ்தானில் உட்ஸ் வந்து உட்டு வந்து பில்ட்அப் பிளேசஸ் ஓகே அங்கே இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க பிஸ்னாய்ஸ் அப்படின்வாங்க அந்த பேர் அந்த பீப்புளோட பேர் அதாவது இது ஒரு வில்லேஜ் கெஜிடி வில்லேஜ் ஜோத்பூரில் இருக்குது ராஜஸ்தான் ஓகே அங்கே இருக்க உட்டால் தான் நிறைய பிளேசஸ் இருக்கும் பில்ட் பண்ணியிருப்பாங்க அங்கே இருக்க பீப்புளை பிஸ்னாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த கெஜிரின்ற பிளான்ட் அங்கே ஃபேமஸ் இந்த பிளான்ட்டு ஓக்ட்ரி மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட கெஜிரின்ற பிளான்ட் அங்கே ஃபேமஸ்ஸு இதுக்கு ரொம்ப வாட்டர் தேவையில்லைன்னா ராஜஸ்தானில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பிளான்ட் இது வாட்டர் தேவையில்லை நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பிளேசஸ் அங்கே கொடுத்துருக்காங்க சரி எதுவும் மிஸ் பண்ணிட வேண்டியான்றக்கா எல்லா பாயிண்ட்டுமே நோட் பண்ணியிருக்கேன் பீகார் முசரஃபூர் பிச்சார்னு இதெல்லாம் வந்தது இல்லைனா மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு ஹனி பீஸ் வந்து எந்த சீசனில் இருக்கும் அப்படின்னா அக்டோபர் டு டிசம்பர் குளிர்காலம் இருக்கும் இல்லையா அதில் தான் இருக்கும் அக்டோபர் டு டிசம்பர் இது லேஸ் எக்ஸ் எக்கை லே பண்ணும் பீஹை வந்து குயின் பீ பார்த்துருக்கோம் நம்ம தேனீக்கல்லாம் குயின் தான் முட்டை போட்டு வளர்க்கும் தேனீக்கல் ட்ரெயின் வந்து காந்திதான் குச் குஜராத்னு கொடுத்துருக்காங்க அந்த குச்சுன்ற பிளேஸ் வந்து குஜராத்தில் இருக்குது குஜராத்தில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா டோக்லா அண்ட் லெமன் ரைஸ் தான் ஃபேமஸ் நெக்ஸ்ட் அகமதாபாத்தில் இருக்க பிளேஸ் வந்து குஜராத் அகமதாபாத் வல்சாத்ன்ற பிளேஸ் தான் அங்கே இருக்குது குஜராத் கோழிக்கூடு கோழிக்கூடு கேரளாவில் இருக்க பிளேஸு கோவாவில் வந்து மேடுகான் என்ற பிளேஸ் வந்து கோவாவில் ஃபேமஸ் இது எப்படி நான் வச்சுக்கலாம் ஜிஓஏ இங்கே ஜிஏஓ மேடகான்னு நான் வச்சுக்கலாம் இதில் இந்த ட்ரெயின் டிஸ்டன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க குஜராத்லேருந்து கோவாவுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி அப்போ இடையில 2000 பிரிட்ஜஸ் இருக்குது 92 டனல்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்காக எழுதியிருக்கு மற்றபடி அந்த நம்பர்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்டாக இல்லை கோழிக்கோடு கேரளாவில் இருக்குது மலபார் கோஸ்ட்டில் களிக்கட்டுன்றதும் கேரளா தான் ஓகே குஜராத் டு கேரளா தான் அந்த ட்ரெயின் இது கொடுத்துருப்பாங்க அப்போ இடையில என்னென்ன ஸ்டேட் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க மேப்பு 100% மேப் வந்து ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் மேப்பில் எந்தெந்த ஸ்டேட் இருக்குது அதோடய நெய்பரிங் ஸ்டேட்ஸ் என்னது நெய்பரிங் கண்ட்ரீஸ் என்னது ஒன்லி இந்தியா மேப்பு 100% ப்ராக்டிஸ் பண்ணும் ஸோ அது ரிலேட்டடாக அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வரும் கோட்டயம்ன்றது கேரளாவில் இருக்குது நெக்ஸ்ட் என்னென்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா மலையாளம் கேரளாவில் பேசுகிற லாங்குவேஜ் வந்து மலையாளம் கொங்கினி அப்படின்றது வந்து கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா அண்ட் சம் பார்ட் ஆஃப் கேரளா அப்போ கேஎம்ஜிகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ இது வந்து கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா கேரளா கொங்கினி லாங்குவேஜ் கர்நாடகா தான் அப்போ மெயின் லாங்குவேஜ் கொங்கினி லாங்குவேஜ் மராத்தி எங்கெங்கே பேசுகிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா கோவா டாமண்டையும் தாதர் ஹவேலி குஜராத் இதெல்லாம் மகாராஷ்டிராவில் பேசுகிறேன் இது ஒன்ஸ் அட் வைஸ் நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட் நம்மளுக்கு வந்துடும் குஜராத்தின்றது குஜராத்து கன்னடாவில் கன்னடா வந்து கர்நாடகாவில் பேசுவாங்க அந்த
ஏபிடிஎன் மகாராஷ்டிரா அதுலலாம் கன்னடா ஃபேமஸாக இருக்கும். கேரளாவில் போட்டு அப்படின்னா ஃபெர்ரின்னு அர்த்தம். கேரளாவில் போட்டு அப்படின்றத வந்து ஃபெர்ரி அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரெயின் டிக்கெட்டு. நம்ம அந்த ஓல்டு ட்ரெயின் டிக்கெட் இல்லையா, அதில் என்னென்ன இருக்குன்றது க்வெஸ்சன் ஒரு தடவை வந்துருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஓல்டு ட்ரெயின் டிக்கெட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் இருக்கும், ட்ரெயின் நம்பர் குறிச்சிருப்பாங்க. அப்புறம் ஸ்டார்ட் ஆஃப் ஜேர்னி, எத்தனை எத்தனாம் தேதி கிளம்புது, 25th January இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பெர்த் அண்டு கோச் நம்பர், S1, S2, 45 டிக்கெட் நம்பர் இது கொடுத்துருப்பாங்க. ஃபேர் எவ்வளோ ருப்பீஸ் அப்படின்றது வந்து ஃபேர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் அந்த ட்ரெயினும், இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எங்கேருந்து எங்கே வரைக்கும், குஜராத் டு கேரளா அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது அந்த ஒரு டிக்கெட்டை ஒரு தடவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓல்டு டிக்கெட் இப்போ பண்ணுற ஆன்லைன் டிக்கெட் கிடையாது, முந்தி பண்ணால் அந்த டிக்கெட் ஒரிஜினல் நம்ம வாங்குவோம் இல்லையா கவுண்டரில், அந்த டிக்கெட்டில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்றது ஒரு லெசனில் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட் தான், ட்ரெயின் நம்பர், பெர்த் கோச், ஃபேர், டிஸ்டன்ஸ், இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்மளோட வீடியோவோட லாஸ்ட் பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் இதில் வந்து நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ணியாச்சு. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த வீடியோவை திரும்ப பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டடாக கேட்கும்போது அந்த வேர்ட்ஸ் திரும்ப திரும்ப நம்ம கேட்கும்போது எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ கேன் லேர்ன் மோர் திங்ஸ் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் எண்ட். ஓகே, தென் நம்மளுடைய அடுத்த வீடியோ ஒன்று இருக்குது, Part 3. ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ ஒரு பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.